வெல்கம் டு தினவொரு தகவல் யூடியூப் சேனல். நான் உங்க ராகுல் பேசுறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். வாய் துர்நாற்றத்தோட காரணங்களும் அதனை சரி செய்யும் வழிகளும். சோ ஒருவரோட வெளிவிடுற மூச்சுல விரும்பத்தகாத, அதாவது கெட்ட நாத்தம் ஒரு வீசுறதுதான் வந்து நம்ம வாய் துர்நாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனை வந்து பீரோரிஸ், ஓசோஸ்டோமியா, ஹெலிடோசிஸ் என்றும் குறிப்பிடுறாங்க. பெரும்பாலும் பல்லில் உள்ள பிரச்சனைகளும் பிற உடல் பிரச்சனைகளுமே வந்து வாய் துர்நாற்றத்திற்காக காரணமாகவே இருக்குங்க. இந்த வீடியோல வாய் துர்நாற்றத்திற்கான சில காரணங்கள் மற்றும் அதனை சரி செய்யவும் வழிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுல இங்க வந்து சொல்லப்படுறது வந்து பெரும்பாலும் பலருக்கு வந்து தெரிந்திருக்காதவை. சோ டைமெத்தில் சல்பைடு போன்ற சல்பர் சேர்மங்களும் ஹைட்ரஜனும் உங்களோட வாய் துர்நாற்றத்திற்கு காரணமாவே இருக்கு. துர்நாற்றம் உள்ள ஒருவரோட சுவாசத்துல உள்ள எளிதில் ஆவியாகக்கூடிய சல்பர் சேர்மங்கள்ல 90% இருப்பவை வந்து இதுதாங்க. துர்நாற்றத்தோட காரணங்கள் குறித்து நாம் அறியாத சில தகவல்களை பார்க்கலாம். நாக்கின் பின்புறம் படைந்திருக்கும் நுண்ணுயிர்கள் நன்றாக பல் துளக்கி பிளாஸ் பயன்படுத்தி பல்லோட இடுக்குகளையும் சுத்தம் செய்யணும். ஒரு பர்சனுக்கு வந்து சில சமயம் வாய் துர்நாற்றம் இருக்கலாம். இவர்களுக்கு துர்நாற்றம் ஏற்பட காரணம் வந்து அவர்களோட நாக்கின் பின்புறம் படிந்திருக்கும் நுண்ணுயிர்களாக இருக்கலாம். ஒருமுறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒன்றை கொண்டு நாக்கினோட பின்புறத்துல லேசாக சுரண்டி தேய்த்தால் நாக்கில் ஒட்டி கொண்டிருக்கும் பொருள் வந்து வந்துவிடும். சில சமயம் அவை மஞ்சள் நிறத்திலையும் இருக்கலாம். தொடர்ந்து மூக்கின் பின்புறம் அதிக சளி உருவாவதால் இப்படி ஆகலாம். முதல்ல அங்கு அதிக துர்நாற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிறகு அதிக அளவுல நுண்ணுயிர்கள் அங்கு சேர்ந்து வந்து பெருகும்போது வாய் துர்நாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வயிறு, சோ நெஞ்சரிச்சல் போன்ற சில கடுமையான வயிற்று பிரச்சனையினாலும் வயிற்றுல இருக்கிற உணவுப் பொருள்களோட வாடை வந்து சுவாசத்தோட சேர்ந்து வரக்கூடும். துர்நாற்றத்தை குறைக்க பலரும் அறிந்திருக்கிறாத சில வழிகள். வாய் துர்நாற்றத்தை தற்காலிகமாக சரி செய்ய இந்த வழிமுறைகளை நாம பின்பற்றலாம். அதாவது ஏலக்காய், சோம்பு, பெருஞ்சீரகம், கிராம்பு, லவங்கப்பட்டை, வேர்கோசு, அதாவது பார்ஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பால், மசாலா நிறைந்த உணவை எடுத்துக்கொண்டதால் உங்களோட வாயில வந்து பூண்டு மணம் வீசுவதை தடுக்க வேண்டுமானால் ஒரு டம்ளர் பாலை வந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொழுப்பும் நீரும் நிறைந்துள்ள தயாரிப்புகளை வந்து உட்கொள்ளலாம். பூண்டு உள்ள உணவு வகையை உட்கொண்ட பிறகு பாலை குடிப்பதை விட அதற்கு முன்பு பால் அப்படி இல்லைன்னா கொழுப்பு நீரும் நிறைந்த ஏதேனும் தயாரிப்புகளை உட்கொண்டால் துர்நாற்றம் வெகுவாகவே குறைவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. உங்களோட துணைவருக்கு முத்தமிடுதல். சோ உங்களோட துணைவருக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு இல்ல வேற யாருக்காவது ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களுக்கு வந்து முத்தமிடுவதன் மூலமும் அவரோட இருந்து உங்களோட வாய்க்கு சில நல்ல நுண்ணுயிர்கள் வரக்கூடும். அவை உங்கள் வாயில் உள்ள நுண்ணுயிர்கள் சமநிலையை சரி செய்து உங்களோட வாய் துர்நாற்றம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சீமாந்தினி தேசாய் எம்டி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சுமார் 10 வினாடிகள் நெருக்கமாக முத்தமிடும் போது சுமார் 8 கோடி பாக்டீரியாக்கள் வந்து இடம் மாறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்தோட ஒரு ரிசர்ச் வந்து நமக்கு சொல்லுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.